ஆகியோர்படி இப்போ பார்த்தீங்கன்னா 50வது நாள் ஜெயிலர் திருவிழாவை கொண்டாடும் வசந்தம் திரையரங்கு நாகர்கோவிலில் இப்போ அதிரடி தகவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே படுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் அலை மோதுதுங்க. அவ்வளோ ரிஷு ஹவுஸ்ஃபுல்லு. இப்போ வரைக்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கார் ஜெயிலர் வசூல் வேட்டையில் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம், கேரளாவிலையும் சரி கர்நாடகாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இப்போது அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா நாகர்கோவிலில் 50வது நாள் கொண்டாட போகிறாங்க. இது எந்த திரையரங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வசந்தம் பேலஸ். அது மட்டும் இல்லைங்க, இங்கே நாகர்கோவிலில் ஒரு 2 வாரம் படம் ஓடுறதுனால அது பெரிய விஷயம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தான் இங்கே 50 நாளுக்கு மேலே ஓடி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து 50 நாள் ஓடுறதே பெரும் விஷயம். அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இப்போது 50 நாளுக்கு மேலே ஓடுது. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், 4 ஷோ ஓட்டுறாங்க அப்படின்ற தகவல். 50வது நாள்லேயும் 4 ஷோ ஓடுற ஒரு படம் அப்படின்னாக்கா ஜெயிலர் படம். அது இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். இதோ இணைச்சிருக்கேன் பாருங்கள், இது வசந்தம் பேலஸ் நாகர்கோவில் தான் இணைச்சிருக்கேன். 4 ஷோ பாருங்கள், 25ஆம் தேதி இதோ இணைச்சிதோ பாருங்கள் ஜெயிலர் 25ஆம் தேதி 4 ஷோ. 11 மணி ஷோ காலையில், 12:30 ஷோ மதியம், 6:30 ஷோ ஈவினிங்கு, 10 மணி ஷோ நைட் ஷோ. 4 ஷோ ஓடுதுங்க. 50வது நாள்லையும் பட்டை கிளப்பிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அங்கே 65வது நாள் ஓடி இருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 70 நாள் ஓடிச்சுங்க. அங்கே நாகர்கோவிலில் தர்பார், அது எல்லாருக்கும் தெரியும். இது மட்டும் இல்லை, பேட்டை 50 நாளுக்கு மேலே ஓடிச்சு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணாத்தை 40 நாளுக்கு மேலே ஓடிச்சு. இது போல் பட்டையை கிளப்பிட்டுருக்காருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படம் மட்டும்தான் அங்கே பட்டையை கிளப்பிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 காட்சிகள் ஓடிட்டுருக்குங்க நாகர்கோவிலில் வசந்தம் திரையரங்கில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதலான தகவல் என்னென்னா, நாகர்கோவிலில் தான் நம்ம தலைவருடைய 170 படம் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நாகர்கோவிலில் இருக்கிற தலைவர் சொந்தங்களுக்கு தலைவரின் தரிசனம், தெய்வ தரிசனம் கிடைக்க போது, கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் தலைவர் நாகர்கோவிலில் அடியெடுத்து வைப்பார். கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் இப்போ ஃபயர் விட்டுட்டுருக்காங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக இந்த தகவலுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இன்றைக்கும் 50வது நாள்லேயும் 4 காட்சிகள் நாகர்கோவிலில் சும்மா நறுக்குன்னு நச்சுன்னு போட்டு தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் பாருங்கள், ஹவுஸ்ஃபுல் ஷோ மண்டே, அதுவும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து தெய்வ தரிசனம், தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இன்னும் ஒன்று சொல்லணுங்க உங்கள்கிட்ட, அதாவது நம்ம காக்கா கூட்டமும் சரி கமலாண்டிகளும் சரி எல்லாம் சேர்ந்து ஹெச்டி டிவிடி போட்டு வீடு வீடாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓடிடிலையும் ரிலீஸ் ஆச்சுங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தெரிக்க விட்டுட்டுருக்காங்க ஹவுஸ்ஃபுல் ஷோவாக. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவருடைய நல்ல மனசுக்கு தாங்க இதெல்லாம் நடக்குது. இதாங்க உண்மை. ஓகே நண்பர்களே, வேறு ஏதாவது காரணம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. 3 ஆப்ஷன் காட்டும், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்கள். தலைவரின் வாய்மை உள்ள சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு மகத்தான ஆதரவு போல நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல், அங்கே நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து கட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.